சூரியோடைய கரியர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்டா தான் இருக்கு. புது முயற்சினா நம்மள டிராவல் பண்ணி கூட கூட்டணும் போறாங்கண்ணா படத்து கூட. இது வரைக்கும் தமிழ் சினிமால யாரும் எடுக்க முடியாத ஒரு மேக்கிங்ல பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் ஆட்களுக்கு இது புதுசா இருக்கும். ஸோ ஒரு புது ட்ரை தான். இந்த மாதிரி ட்ரைக்கு நம்ம நிறைய வரவேற்பு கொடுத்தோம்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் எடுப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் அண்ட் கேஸ்ட்டை தான் சுற்றி சுற்றி இருக்காங்க. ஸோ படம் அந்த டீட்டெயிலிங்காக நேச்சுரல் சவுண்ட்ஸோடு சூப்பராக எடுத்துருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பராக எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வேர்ல்டு கிளாசிக் லெவலில் தான் எடுத்திருக்காங்க உண்மையிலே படம். மியூசிக் இல்லாமல் பார்க்குறதுமே அது நல்லாவே எடுத்துருக்குறாங்க. 10 out of 8.5 கொடுக்கலாம். இப்போ ஒரு 8 கொடுக்கலாம். நான் 8 கொடுப்பேண்ணே. வந்து மியூசிக் போட்டிருந்தா ஏன் போட்டாங்கன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கான நீடு தேவையே படலை. இந்த படம் மியூசிக் இல்லாமல் இருக்கிறது தான் அதோட அழகு. நீங்கள் அதுக்காக வந்து பாருங்கள். படம் செம்மையாக இருக்குது. படம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ கூட ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரியே இருக்குது இந்த சூழல். மியூசிக்கே இல்லாதனால நம்மளை மற்றவங்க பேசுகிறது இந்த நடக்கிறதெல்லாம் லிசன் பண்ண தோணுது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அமைதியான ஆக்டிங் அது. அது ஆக்டிங் மாதிரியே தெரில. நம்ம நடந்துக்கிட்டால் எப்படி நடந்துப்போம், அந்த சூழலில் என்ன நடந்துப்போன்றத அப்படின்னு எடுத்திருக்காரு. நமக்கு என்ன தோணுமோ அதான் அவருக்கும் தோணுது. கிளைமேக்ஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. அந்த அதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஷாட்லேயே நமக்கு புரிய வச்சுருவாங்க அது என்ன கிளைமேக்ஸ்ன்னு. அவர் ஒரு லுக்கு கொடுப்பார், அதுலேயே புரிஞ்சிடும். சூரியோடைய கரியரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் இருக்கும். படமே ப்ளஸ் தான். மைனஸ்னு எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். வித்தியாசமான இதில் பண்ணியிருக்காரு சூரிய எப்போவுமே. ஓ, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் எடுக்க முடியாத ஒரு மேக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் சாங்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி நேச்சுரல் சவுண்ட்ஸை வச்சு அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம், இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு இடத்துக்கு, நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டால் போயிட்டு இருக்கோம், டெய்லி டே பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுத்துகிறாங்கிறத நம்ம டைரெக்டாக ஒரு லைவாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த படத்தில். காமெடிலாம் கிடையாது. இந்த காமெடி கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அந்த படமே கிடையாது. முழுக்க முழுக்க இது ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கிங். இது சொல்லப்போனால் அந்த பெர்லின் அந்த மாதிரியான உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட வேண்டிய படம் தான் அது. நம்ம ஊர் ஆட்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஸோ ஒரு புது ட்ரை தான். இந்த மாதிரி ட்ரைக்கு நம்ம நிறையா வரவேற்பு கொடுத்தோம்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் எடுப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள்லாம் வெளில வரல. அண்ணா பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க மலையாள ஆக்டர்ஸ். அவங்க பெரிய டைலாக்ஸ் கிடையாது, பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த பார்க்குற பார்வை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றெல்லாம் புது ஆக்டர் எல்லாருமே, பட் புது ஆக்டர் மாதிரி தெரியல. மியூசிக்ஸோட பார்த்துருந்தா இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேச்சர் சவுண்டு, ஒரு ஆட்டோ அதை ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கூட இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு என்னையே க்வெஸ்சன் பண்ண வச்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதையும் மண்டியில் ஏற்றிட்டு வராதிங்க. கமர்ஷியல் படம் கிடையாது இது. இது ஒரு லவ் அண்ட் கேஸ்ட்டை சுற்றி இருக்க ஒரு படம்னால கமர்ஷியல் மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் வரணும். வந்தால் தான் வந்து இது இந்த ஆணவ படுகொலை ரேப் எதுவுமே நடக்காது. அது எனக்கு ஆக்டிங் வைஸ் சூர்யா அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆனால் ஹீரோயினோட ஆக்டிங் வந்து அது வந்து ஓவர அதை விட அதிகமாக இருந்துச்சு. பேசாமல் எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். ஆனால் அவளோட அடமெண்ட்டுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பராக எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வேர்ல்டு கிளாசிக் லெவலில் தான் எடுத்திருக்காங்க உண்மையிலே படம். மியூசிக் இல்லாமல் பார்க்குறதுமே அது நல்லாவே எடுத்துருக்குறாங்க. நம்ம ஊரில் உள்ள யதார்த்தமான விஷயங்களை டீட்டெயில்டாகவே காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் சின்ன சின்ன இடங்கள் நடந்து போவோம், ஒரு கோயிலுக்கு போகிறப்ப எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. டேரக்டர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம நிறைய வகையில் எடுத்துக்கலாம். அதை வர ஆடியன்ஸ் பார்க்குறப்ப ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆனால் அவங்க வந்து என்ன நடக்க போகிறது காட்டாமல் நம்மளுடைய விஷயங்களை விட்டுருக்காங்க. அப்புறம் சூரிய இல்லாமல் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். நம்மளுடைய நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. எப்படி ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க. அது இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓவரலாக கேமரா வியூவே பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பர்சனாக நம்ம அவங்க கூட ட்ராவல் ஆகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா எதை நம்ம அந்த கூட அவங்க கூட இருந்தால் நம்ம படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சிருக்கு. படம் நல்லாயிருக்கு ப்ரோ. நம்ம ஒரு கதை ஒரே கண்ணம்னு போகாமல் நேர்கோட்டிலே படம் ஃபுல்லாக போகுது. இது படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படம் நம்ம இண்டஸ்ட்ரியில் வரணும். ஏன்னா மற்ற லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மக்கள் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பதிவு செய்யலாம். நம்ம கல்ச்சரில் உள்ள எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குதுண்ணே. அவரோட ஆக்டிங்கே இயற்கையோ நல்லாயிருக்கு. சூப்பராக கதைன்றது அது ஒரு புது முயற்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்தையும் ஒரு இயற்கையான மியூசிக்லேருந்து நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது படம். அதுதான் நான் அந்த கோழி சவுண்டு, ஆட்டோ சவுண்டு, அந்த பைக்கு சவுண்டு, ஒரு சின்ன சின்ன தண்ணி சவுண்டு, நம்ம ஏப்ப வரும் தெரியுங்களா, அதையே ஒரு மியூசிக்காக கூட அதில் காட்டுறாங்க கன்வெர்ட் பண்ணி. அது எல்லாமே பார்க்குறது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. சூரியன் நடிப்பு எப்படின்னா அவரோட நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே.
இயற்கையாகவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் அங்கே அந்த அதில் நடிச்சவங்க எல்லாருமே ஒரு நேச்சுரலாக நடிச்சிக்கிறாங்க. படம் நல்லா இருக்கும். புது முயற்சின்னா நம்மளை ட்ராவல் பண்ணி கூட கூட்டின்னு போகிறாங்க. நான் படத்து கூட படம் நல்லா தான் இருக்கணும். புது முயற்சி மாதிரி இருக்கும். நம்மளை ட்ராவல் பண்ணி கூட கூட்டின்னு நவுத்தின்னு போகிறாங்க படத்தில். இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கான ஒரு ட்ரூத்ஃபுல்னஸை வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படம் ஏன் இப்படி இருக்குது, எதுக்காக இப்படி இருக்குன்ற எல்லாமே வந்து நீங்கள் படம் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த படத்தில் நான் இப்போ கேள்வி கேட்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த படம் மியூசிக் இல்லாமல் இருக்கே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த படம் வந்து ஆர்ட்ஃபுல் மாதிரி இருக்கா அப்படின்றதுலாம். ஸோ இந்த படம் வந்து மியூசிக் இல்லாமல் ஏன் இருக்குன்றதுக்கான ரீசனும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் அப்படி தான் இருக்கணுன்றதுக்கான ஒரு சாலிடான ஒரு ரீசன் ஒன்று படத்தில் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வியல் அப்போ தான் இருக்கும். அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் வாட்ச் இட் அந்த தியேட்டர். வந்து மியூசிக் போட்டிருந்தால் ஏன் போட்டாங்கன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கான நீடு தேவையே படலை. இந்த படம் மியூசிக் இல்லாமல் இருக்கிறது தான் அதோடய அழகு. நீங்கள் அதுக்காக வந்து பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா செலிப்ரேஷன் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், கத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்கன்னு இருக்கும். இப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். Bro.